விஷயமா இந்த ஆள் தாண்டா என்ன உள்ள தள்ளினது இப்படி மாட்ட விட்டுட்டீங்களே என்ன அடையாளம் கண்டு நான் இதான் கதி காசி விஸ்வநாத பரமேஸ்வர் சுவாமிஜி டிஎஸ்பி ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவர் சுவாமி என் மனசுல ஒரு சின்ன கலக்கம் ஒரு நிரபராதியை குற்றவாளின்னு பிடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அவனையும் கோர்ட்ல தண்டிச்சுட்டாங்க குற்றம் என்னுடையது இல்லைன்னாலும் என் மனசாட்சி என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு அதுக்கு பரிகாரம் தேடித்தான் உங்ககிட்ட வந்தேன் இருக்குது பரிகாரம் இருக்குது நீங்க என்ன பண்றீங்க இனிமேல் பிடிக்கிற பயங்கர குத்துவாளிகள நிரபராதின்னு சொல்லி விட்டுணும் கொஞ்ச நாளிக யார் மேலே கேஸ புக் பண்ணாச்சோ சட்டவிரோதமா நான் எப்படிங்க அப்படி நடந்துக்க முடியும் வேணும்னா என் வேலையே ராஜினாமா பண்ணிடுறேன் ஓகே சோதா மரே மாணவலிங்கம் பிரசீதா என்ன சாமி சொல்றீங்க சுவாமி சொன்னா கரெக்டா தான் சாமி இந்த ஊர்ல இருந்து நீங்க போறது பிள்ளை ஒரு முறை ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போங்க ஸ்டேஷனா ஓ சாரி வெரி சாரி நான் வாய் தவறி ஸ்டேஷன் சொல்லிட்டேன் ஐ மீன் என் வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு கேட்டேன் எனக்கு டைம் வந்ததுன்னு வச்சுங்க எங்க ஒண்ணா வந்துருவேன் சார் நான் சுவாமிஜியோட ஆசிரமத்துக்கு ஒரு 5000 ரூபாய் நண்பனை கொடுக்கறதா இருக்கிறேன் அதே உங்க கையால கொடுங்க லட்சுமி அம்மா நான் 1 ரூபாய் கொடுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்து 5001 கொடுத்துருங்க ஆமா சார் 5001 சுவாமி தீண்ட பிரச்சனம் சுவாமி பைல வைக்கோ பைல வைக்கோ பைல வைக்கோ பைல வைக்கோ அப்போ நான் போயிட்டு வரேன் இவருக்கு மட்டும் ஆப்பிளா நான் போயிட்டு சுவாமி காலையில்தான் இதே யாகதண்ட கையில வச்சுக்கிட்டு சொன்னீங்க பணம் பையன் தேடி வரும்னு வந்துருச்சே சுவாமி அதே அதே அச்சா சுவாமி சொல்ற மந்திரம் எனக்கு கூட வருதே சுவாமி உங்க சைடு பையில இருக்க 5000 ரூபாய் ஜாக்கிரத ஏன்னா இது திருட்டு பசங்க இருக்கிற வீடு இவரை யாரு நினைச்சிட்டு பேசுற நீ இவரை யாரு நினைச்சிட்டு பேசுற நீ சாமி அவன் சின்ன பையன் சரியா தான் வளரிட்டான் எங்கே அவனுடைய அறியாமையை மன்னித்து விடுங்க நல்லா மாட்டினடா உங்ககிட்ட கையெட்டு கும்பிடறாடே இந்த கோந்த போட்டு இந்த தாடி அந்த மூஞ்சல ஒட்டமே அது நல்ல ஈகுதுடா ஏதோ எறும்பு கடிக்கிற போல இருந்து எடுத்துக்கிட்டுமா சொல்லடா சொல்லடா ஏடா ஏடா என்னடா அடிக்கடி மறட்டுக்கினே இருக்கீங்க தாடி எடுத்த அசல் கொலகார மாதிரி இருக்கடா பரம்பரை அப்படி பாரு
நம்ம நாடகம் வெளியே தெரியறதுக்குள்ள நாங்க சொன்ன பணத்தை அடிச்சு கொடுத்துரும். ஏன்டா பணத்துக்கு இப்படி அலையறீங்க? அந்த அம்மா தான் என்ன நம்பி 5000 ரூபாய் கொடுத்துக்கறாங்களே, அத நம்ம கூர் போட்டு நான் 3000ன்றேன். உங்களுக்கு 2000 ரூபாய், எனக்கு 3000. சரிதானடா? உனக்கு 3000மா? நாங்க சொல்றபடி செய். இது ஒரு பெரிய விஷயம், உங்க மதிப்பு இல்லாம போச்சேங்க. வாமா, வா 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 வா. சுவாமிக்கு பாலா? சுவாமி, மூணு படி பால அழகா சுண்ட காச்சு கொண்டு வந்திருக்கேன். மலாய் போட்டிருக்கியாமா? சுவாமிஜிக்கு நல்ல பசி போல இருக்கு. வரேன் சுவாமி. வரே மாலி. தடா வரே ராமு. அட பாவி, அவ வரப்ப தாடிய காட்டி வச்சு உட்கார்ந்துருக்கேன், எடுத்து மாட்டிக்க வேணா. பால் குடிக்கிற அவசரத்துல மறந்துட்டேன். பாத்துருப்பாளா? அநேகமா பாத்துருக்க மாட்டான். அவன் ஏமாத்த தவிர எந்த முகத்தையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டானா? பெரிய சந்திரபிப வதனா, இவர் முகத்தை தவிர இவர் எதையுமே பார்க்க மாட்டான். இப்ப ஒன் நேரம் போக போறான், சித்திக்கிட்ட சொல்ல போறான், ஊரை கூட்ட போறான். சும்மா இருங்க வேண்டாம். இந்த வீட்டுக்கு பின்பக்கம் வழி இருக்குது. குழப்பாதீங்கடா, குழப்பாதீங்கடா. ஒண்ணு செய்யறேன், நான் அவளை போய் கூட்டிட்டு வரேன். நீ பேச்சு கொடுத்து பார்த்தாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. தாடிய ஓட்டுறான், தாடிய ஓட்டுறான். அவன் என்ன பார்த்திருப்பான் நினைக்கிறேன். சித்திக்கிட்டே போனா என்ன இழவ கூட்டா? ஒண்ணு மாத்திரம் எனக்கு தீர்மானமா தெரிஞ்சு போச்சு. அந்த டிஎஸ்பி வர போறாரு, என்ன உள்ள தள்ள போறாரு. ஆ நாய் நாளு பலாந்து பலாந்து தந்ததுக்குன்னு சொல்லி உங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்க மாட்டேன். ரமா வரா, ரமா வரா. என்ன விஷயம்? வா ஏ சுவாமிஜி கூப்பிடுறாரு, வா ஏ. ஒண்ணுல சுவாமிஜிக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீ கொண்டுகிட்டு வந்திய பால் அது பசும்பாலா எரும பாலா டின் பாலான்னு ஒரு சந்தேகம். அது இல்ல சிசியா. மவளே, நீ இப்ப வந்து போனிய, என் முகத்துல ஏதாவது பாத்தியா? ஓ பாத்தனே. பாத்தியா? அப்போ அது முகத்துல ஏதாவது குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சுதா? ஆமா குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சது. முகத்துல முகத்துல ஏதோ ஒண்ணு குறைஞ்ச மாதிரி. சுவாமி, வழக்கமா உங்க கண்ணுல ஒரு ஜோதி தெரியுமே, அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சது, அவ்வளவுதான். அதாகப்பட்டது அந்த ஜோதி இருக்கிறதே ஜோதி. 6 மணி ஆனா ஆஃப் ஆயிடும். அதே அதே அம்மணி, வேற ஏதாவது தெரிஞ்சுதாம்மா? வேற ஏதாவதா? சிந்திச்சு பார்த்துதான் சொல்லணும். சிந்திக்கவே வேண்டாம், சிந்திக்கவே வேண்டாம். அதாவது பூஜைக்கு பின்னால் சுவாமிகளில் தலைக்கு பின்னால் ஒரு ஒளி தோன்றும். அதை பெண்கள் பார்க்க கூடாது. அதை நீ எங்க பாத்துட்டியோன்னு ஒரு சந்தேகம். அதே அதே அடாடாடா, நான் அது அவசரத்துல பாக்காம விட்டுட்டேனே. அது போதும் அதே அம்மணி, நீங்க புறப்படலாம், நான் அனுப்பிட்டு வந்துடுறேன். ஆஹா பேஷ பேஷா. ஐயோ அப்பா, இன்னைக்கு ஒரு பெரிய கண்டத்துல இருந்து நான் தப்பிச்சுக்கிறேன்டா. ஏண்டா அப்பா சாமி, தலைக்கு பின்னால ஒளியா? என்னங்கடா ஆளாளுக்கு தர்மடி அடிக்கிறீங்க? கணக்கு வச்சு தாங்க, எனக்கு தூக்கம் வருதுடா. இங்க யாருக்கு என்ன குழப்பம்? அப்படி என்னங்கடா குழப்பம் இங்க? டேய் சுக்கிரானந்தா, டேய் சுக்கிரானந்தாவா? பெரிய சாமி இவன். என்னடா என்னையே தள்ளி மாறிக்கிறா? வீட்டுக்கு தெரியாம ஏதாவது கோய் பிரியாணி வாங்கி வச்சுக்கிறீங்களா? ஆமா, வெங்காய சட்னி வாங்கி வச்சிருக்கேன். டேய் மாலி, ஆபத்து வந்துகிட்டு இருக்கடா. என்னடா சொல்ற? போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து தந்தி பியூன் வந்துட்டு போறான், குழப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போஸ்ட் மாஸ்டர் ஒருவேளை என்ன போகணும்னு இஷ்டப்படுத்துறான் போல இருக்கு. அனாவசியமாவே தந்தி அடிச்சுக்கணும். சிங்கிள் கார்டு போட்டா நானே வரேன். டேய் சிங்கிள் பேசுற, தாடியை பிச்சு விடுவேன். நீயும் உன் பாஷையும் நீயாவது புரியும் இப்படியா சொல்லேண்டா. டேய் மாலி, பத்ரிநாத்ல இருந்து உண்மையான சுக்கரானந்தா வரதா தந்தி கொடுத்துருக்காப்பா. ஹை, உண்மையான சாமி வர போறாரா? என்னடா ஆள் ஆளுக்கு மிரட்டுறீங்க, மெய்யான சாமி வரா அவ வரான்னு. எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல நான் பரப்பு சோர துணுன்னு குந்திங்க கிடக்குது. இனிமேல் நான் இங்க இருக்க முடியாது. வருஷ சொத்த கொட்டிக்கிறதுக்கு பவா மீனை தொட்டுக்கிறது எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? என்ன விடுங்கோ, எல்லாத்தையும் கைட்டிங்கோ. அப்பா சாமி, ஆத்திரப்படாதே. அந்த தந்தி வந்த விஷயம் எனக்கு ரமாவுக்கு தான் தெரியும். நான் அவ போற போக்கிலேயே போய் சமாளிச்சு வச்சிருக்கேன். ஏண்டா ரமாவுக்கு இவன் போலின்னு தெரிஞ்சு போச்சா? அப்பாசாமி, அந்த உண்மையான சாமியார் வர்றதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும். அதுக்குள்ள நான் சொன்ன 50,000 அடிச்சு கொடுத்துருவேன். டேய் அப்பாசாமி, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் நாங்க இருக்கோம். நீ தைரியமா காரியத்தை மூடி. இந்த சாமிக்கு தைரியம் இல்லை நான் நினைச்சுனேன். அப்பா சாமியா மஜாக்காவா? மடியா புடா, மடிய புடி. யாகதண்டத்துக்குள்ள திருப்பிளி சாவி ஆணி பரவாயில்லடா சாமி, ஏதோ இதெல்லாம் எடுத்து இதுக்குள்ள போட்டு பத்திரமா வச்சுக்க, மொத்தமா கோட்ட விட்டுறாத. ஒத்த என்னடானா சவரம் பண்ணிருக்கிறான், ஒத்த என்னடானா பாத்ரூம் குள்ள பூந்துக்கிறான். சீரா மாட்டினவன் இந்த சாமியார் தான். என்னடா லட்சுமி அம்மா என்ன பூஜை பண்ண சொல்றாங்களடா? சொல்லிட்டாங்களா? அடிச்சு விடு பூஜைய. அடிக்கலாம்டா, மந்திரம் தெரியாம எப்படி நீ அடிப்பேன்? நான் சொல்லித்தரேன். கண்ணை மூடிக்க, புருவத்தை தூக்கிக்க. கண்ணை மூடிக்கிற புருவத்தை தூக்குறது ரொம்ப கஷ்டம்.
உன்னால எது முடியுமோ அதை செய்ய. கையை நீட்டிய. கந்தா கந்தா, கடம்பா கடம்பா, உடும்பா உடும்பா, உடும்பாவா இடும்பாரா, ஏதோ ஒரு இரும்பா சொல்லுங்களேண்டா. சொல்லேண்டா. தனிகாசலனே. நீ எப்படிதானா தனிகாசலனே? சங்கரன் புதல்வா. சங்கரன் புதல்வா. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சங்கரன் தனிகாசலத்துக்கு என்ன போனோம்? உனக்கு என்ன அதை பத்தி ஒண்ணும் கிணற விட மாட்டீங்களே. இவன் இவ்வளவு பெரிய கஷ்டமா போச்சு. என்ன விடுங்க, எல்லாத்தையும் கைட்டீங்கன்னா ஆவுனா இதையே சொல்லிட்டுவேன். அப்பா சாமி, உனக்கு சுலபமா வர்ற மாதிரி ஒரு கடவுள் பாட்டு சொல்லித்தார. நீ ஆரம்பி, பின்னாடி நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, நான் பாடணுமா? அந்த கருப்பண்ண சாமி தான் காப்பாத்தணும். பூஜையை முடிச்சுக்கிட்டு சித்தியோட பணப்பெட்டிக்கு குங்கும போட்டு வைக்கணும்னு சொல்லு. பொட்டு நெட்டிக்கா பொட்டிக்கா? பொட்டிக்கடா பொட்டிக்கா. ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். பணம் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்க அதுதான் நல்ல வழி. ஏதோ பாட்டு சொல்றேன்னே. மறைக்காதப்பா, போட்டோ எடுக்கிறாங்க பாரு. நம்ம வரவேற்க பொண்ணு மாப்பிள்ளைய மேடை விட்டு இறங்கி வந்துருச்சுங்க. சோடா கலக்காம குடிச்சாலே இந்த போலாம்.